ஆன்மீக நண்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கிடந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 2ஆம் தேதி வரக்கூடிய மீனாட்சி திருக்கல்யாணம். மதுரை மீனாட்சி அம்மனுக்கு திருக்கல்யாண நாள் அன்னைக்கு நடக்குது. அன்னைக்கு வந்து விசேஷமாக சித்ரா பௌர்ணமி, கல்லழகர் எழுந்தருள் அந்த மாதிரிலாம் நடக்கும், நிறைய ஃபங்க்ஷன் நடக்குது. திருக்கல்யாணம் பார்க்குறவங்க டிவியில் டைரக்ட் லைவ் போடுவாங்க பாருங்க. அன்னைக்கு வந்து தாலிக்கு மாற்றுறவங்க, தாலி கயிறு மாற்றுறவங்க, சும்மா ஒரு மஞ்சள் கயிறு போட்டு நம்ம மாற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அந்த கல்யாணத்தை பார்ப்பது ரொம்ப சிறப்பு. மதுரையில் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த கோவிலில் போய் பார்ப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். தாலி கயிறு மாற்றுறவங்க மாற்றிக்கலாம், அந்த மாதிரி செய்யறது நல்லது. செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறதுன்னு நம்ம யோசிக்க வேணாம். நம்ம மீனாட்சி திருக்கல்யாணம் நடக்கிற நாள் அந்த நாள் மிக சிறப்பான நாள், அந்த நாள் பயன்படுத்திக்கோங்க. வாராகி அம்மனோட அருள் நிச்சயம், மீனாட்சி அம்மனோட அருள் நிச்சயம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனல் அன்பு கிடந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சொர்ண தோஷத்தை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பரிகாரம். உங்களுடைய பீரோவில் பணம் வைக்கிற பெட்டியில் நீங்கள் ஒரு மஞ்சள் துணியில் ஏலக்காய், கிராம்பு, பட்டை, அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம், சாதாரண கற்பூரம், அதுக்கப்புறம் சந்தனம் கிடைச்சிச்சின்னா சந்தன எண்ணெய், சந்தன கட்டை சின்னதாக கிடைச்சாலும் அதை வைத்து நீங்கள் ஒரு முடிச்சா போட்டு மல்லிகைப்பூ எண்ணெய் இந்த மாதிரி எண்ணெயில் வந்து பர்ஃப்யூம் எது கிடைச்சாலும் அதை நினச்சி உள்ளே வச்சுருங்க. இந்த வாசத்திற்கும் இந்த வசியத்திற்கும் உங்களுக்கு வந்து சொர்ணதோஷம் நீங்கி சொர்ணம் நிறையா சேரும், பணம் நல்லா சேரும். மகாலட்சுமி கடாட்சத்தை உருவாக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் செஞ்சு பாருங்கள். நல்லதே நடக்கும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வாராகியம்மனோட அருள் நிச்சயம் இருக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கிடந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நாளைக்கு மே 1ஆம் தேதி வரக்கூடிய ஏகாதசி திதிகள். 3 திதிகள் வருகிறது. அந்த திதிகளில் நீங்கள் வாராகியமான 3 நேரங்களில் நீங்கள் வழிபடும் பொழுது உங்களுக்கு 5 பஞ்சமி திதிகள் வழிபட்ட பலன் உங்களுக்கு கிடைக்கும். 5 பஞ்சமிகள் வழிபட்ட பலன்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நாளைக்கு. நாளைக்கு வந்து ஏகாதசி வருது இல்லையா, ஏகாதசி தினங்கள். அந்த தினங்களில் நீங்கள் வந்து வாராகியம்மனுக்கு தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது மகாலட்சுமியோட அம்சம் கிடைக்கும். ஏலக்காய் வந்து பூஜை அறையில் 2 ஏலக்காய் வந்து பிச்சு போட்டு ஒரு தண்ணியில், ஒரு டம்ளர் நிறைய தண்ணியில் வைத்து நீங்கள் வைக்கும் பொழுது உங்களுக்கு பணவரவு அதிகமாக இருக்கும், உங்கள் பிரச்சனைகளை தீர்க்க வல்லது. அதுக்கப்புறம் அந்த தண்ணி எடுத்து வீடு முழுசும் தெளிச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி பண்ணுங்க. நாளைக்கு 5 திதிகள் வழிபட்ட பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான வழிபாடு பரிகாரம் செஞ்சு பாருங்கள். நல்லதே நடக்கும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வாராகியம்மனோட அருள் நிச்சயம் கிடைக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனல் அன்பு கிடந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கடன் தீர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்த பரிகாரம். உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை, பணப்பிரச்சனை தீர்வதற்கு புங்க இலை தீபம் வந்து போடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. புங்க இலைகள் உங்கள் ஊரில் கிடைச்சிச்சுன்னா இலைகள் நீங்கள் கலெக்ட் பண்ணி கோவிலெலாம் இந்த மரம் வச்சுருப்பாங்க. இந்த எண்ணெயில் நீங்கள் தீபம் ஏற்றுவதும் இந்த இலையை வைத்து 5 அகல் தீபங்கள் நீங்கள் ஏற்றிட்டு வரும்பொழுது உங்களுடைய பணப்பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீரும். சக்தி வாய்ந்த பரிகாரம். இந்த பூக்கள் கிடைத்தாலும் வாராகியம்மனுக்கு நீங்கள் வைத்து வழிபடுங்க. இந்த பூ, இந்த எண்ணெய், இதில் வந்து மஞ்சள் திரி போட்டு நீங்கள் ஏற்றும் பொழுது பணவரவை அதிகமாக கொடுக்கக்கூடியது. சக்தி வாய்ந்த பரிகாரம். கடன் எவ்வளவு கடன் இருந்தாலும் கோடி கடன்கள் அடைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம். ஞாயிற்றுக்கிழமை இதை செய்யுங்க. தேய்பிரை பஞ்சமி, தேய்பிரை அஷ்டமி தினங்களில் செய்வதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு. சக்தி வாய்ந்த பரிகாரம் செஞ்சு பாருங்க. நல்லதே நடக்கும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வாராகியம்மனோட அருள் நிச்சயம் இருக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்புகளுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனல் அன்பு கிடந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம். இந்த ஸ்டார், இந்த ஸ்டாரை வந்து நீங்கள் போட்டு நடுவில் வந்து 369 வரைஞ்சு உங்களுக்கு கோரிக்கைகளை, ஏதாவது ஒரு கோரிக்கையை காலையில் 3 தடவை, மதியம் 6 தடவை, இரவு தூங்குவதற்கு முன் 9 தடவை, இந்த மாதிரி நீங்கள் சொல்லிட்டு வாங்க. 369 மெத்தடு. இந்த மெத்தடு படி நீங்கள் சொல்லிட்டு வந்து வாங்க. உங்களுடைய கோரிக்கைகளை ஒரு சீட்டில் வந்து இந்த மாதிரி எழுதி நீங்கள் வைக்கலாம், இல்லை சொல்லிட்டும் வரலாம். இந்த மாதிரி சொல்லிட்டு வாங்க. உங்கள் கோரிக்கைகள் நிறைவேறுற வரைக்கும் இந்த மாதிரி பண்ணுங்கள். சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் கண்டிப்பாக நடக்கும். வாராகியம்மன் வழிபடுறவங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வாராகியம்மனோட அருள் நிச்சயம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்புகளுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனல் அன்பு கிடந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சர்வ துக்க நிவாரணி. உங்களுடைய துக்கங்கள், சோகங்கள், கஷ்டங்கள் எல்லாத்தையும் தீர்க்க வல்ல சக்தி வாய்ந்த பரிகாரம் வாராகியம்மன் பரிகாரம். இந்த ஸ்லோகத்தை வந்து நீங்கள் வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கேற்றி வைத்து தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. சௌந்தரிய லகரியில் வர எந்திரம் ஒன்று கொடுத்துருக்கோம், அதையும் நீங்கள் பூஜை அறையில் வாராகியம்மன் வழிபடுறவங்க எல்லாருமே பூஜை அறையில் இதை போட்டு நீங்கள் இது மேலே வந்து தீபம் ஏற்றி வைத்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று. இந்த ஸ்லோகத்தை நீங்கள் சொல்லிட்டு வாங்க. உங்களுடைய கஷ்டங்கள், மன சங்கடங்கள் எல்லாத்தையும் தீர்க்க வல்ல சக்தி வாய்ந்த பரிகாரம் செஞ்சு பாருங்கள். நல்லதே நடக்கும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வாராகியம்மனோட அருள் நிச்சயம் இருக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனல் அன்பு கிடந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சித்திரகுப்தர வழிபாடு. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வாராகியம்மனையும் நீங்கள் வழிபடுங்க.
வாராகி அம்மனுக்கு எலுமிச்சைப்பழ மாலை, எலுமிச்சைப்பழத்தை வந்து கீறி அதை வந்து அந்த இதில் வந்து வாராகி அம்மன் பாதத்தில் வச்சுட்டு நீங்கள் தலகாணி கடியில் வச்சு தூங்கும் பொழுது கடலளவு பிரச்சனை கூட கடுகளவாக மாறிடும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த வாராகி அம்மன் வழிபாடு மேற்கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் சந்தனாதி தைலம், மறிக்கொழுந்து தைலம், சிவனார் வேம்பு தைலம் இதெல்லாம் வந்து பூஜை அறையில் இருக்கிற சிலைகள் மேலே நீங்கள் ஒரு பொட்டு மாதிரி வைத்து நீங்கள் வழிபடும் பொழுது அரகஜா, புணுவு, கற்பூர எண்ணெய், கற்பூராதி எண்ணெய், தாமரை எண்ணெய் இதெல்லாம் நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடையில் இருக்குது, இது முடிந்தால் வாங்கி வைத்து நீங்கள் வழிபடும் பொழுது உங்கள் வீட்டில் வந்து வாராகியம்மன் குடியிருப்பாங்க, லட்சுமி கடாட்சம் உண்டாகும், தெய்வ வசியம் உண்டாகும், தெய்வம் வந்து வீட்டில் குடியிருக்கும், வாராகியம்மன் குடியிருப்பாங்க, உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் தீர்த்து வைப்பாங்க. வாராகியம்மன் தினந்தோறும் வழிபடுங்க, நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்புகளுக்கு யாத்ரா தமிழோடு சேனல் அன்பு கடந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்திரகுப்த வழிபாடு பண்ணும் பொழுது நம்மளுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்தி வந்து இந்த சித்திரகுப்த வழிபாடுக்கு உண்டு. கண்டிப்பாக அன்னைக்கு வந்து சித்திரகுப்தர் கோவிலுக்கு இருந்தால் நீங்கள் போகலாம். காஞ்சிபுரம் பக்கத்தில் சித்திரகுப்தரோட கோவில் இருக்குது, அந்த கோவிலுக்கு போய் நீங்கள் வந்து ஏழை குழந்தைகளுக்கு நோட்டு புக்கு வாங்கி கொடுப்பது அந்த மாதிரி பண்ணலாம். ஆசீர்வாதம் வாங்கிட்டு வருவதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் வந்து சித்திரகுப்த வழிபாடு பண்ணுவது, படங்கள் வைத்து வழிபாடு பண்ணுவது ரொம்ப ரொம்ப புண்ணிய கடாச்சங்களை சேர்க்கும், பாவங்கள் தீர்ந்து புண்ணியங்கள் சேரும். சித்திரானங்கள் படைத்து நீங்கள் வந்து வழிபாடு பண்ணும் பொழுது சித்திரகுப்தரையும் சந்திரனையும் அன்னைக்கு வழிபடும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய செல்வங்கள் சேரும். சித்ரா பௌர்ணமியை வழிபடும் பொழுது மிகப்பெரிய செல்வங்கள் சேரும்னு சொல்லுவாங்க. கையில் வந்து உப்பு, காசு, ₹1 காயின், ₹1 மோதிரம்லாம் வைத்து நீங்கள் வழிபடும் பொழுது உங்களுக்கு வந்து மிகப்பெரிய செல்வங்கள் சேரும். நிலைவாசல் தீபம் கண்டிப்பாக அன்றைக்கி ஏற்றுங்க. பூஜை இறையில் உப்பு தீபம் ஏற்றுங்க. வாராகி மீனோட நிச்சயம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்புகளுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனல் அன்பு கடந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சித்ரா பௌர்ணமி வழிபாடு, சித்திரகுப்த வழிபாடு. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் வழிபாடு பண்ணும் பொழுது சந்திரனை பார்த்து நீங்கள் வந்து தோஷங்கள் விலகும். சந்திரனை பார்க்கும் பொழுது சந்திர தோஷம் சந்திர மௌலீஸ்வராய நமக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து வேண்டும் மரங்கள் இது பண்ணலாம். பச்சரிசி பரப்பி அன்றைக்கி நீங்கள் பச்சரிசி உப்பு வாங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. பச்சரிசி பரப்பு, அது மேல் தீபம் ஏற்றுவது, உப்பு தீபம் ஏற்றுவது, நிலைவாசல் தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. மாவிலை தோரணம் கட்டி சித்திரகுப்த வழிபாடு பண்ணுங்கள். சித்திரகுப்தங்களுக்கு சித்திரானங்கள் படைப்பது, புளிசாதம், எலுமிச்சை சாதம் இது எல்லாமே படைத்து வழிபடுவது வந்து உங்களுடைய பாவக்கணக்குகளிலிருந்து தீரும்னு சொல்லுவாங்க. மிகப்பெரிய பாவங்கள் கூட நீங்கும், சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் சித்திரகுப்த வழிபாடு. விரதமிருந்து நீங்கள் வழிபடும் பொழுது சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மிகப்பெரிய செல்வம் நம்மளுக்கு சேரும்னு சொல்லுவாங்க. பாவங்கள் கழிந்து புண்ணியங்கள் சேர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு பரிகாரம் வழிபாடு செஞ்சு பாருங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வாராகியம்மனோட நிச்சயம் இருக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்புகளுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனல் அன்பு கடந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தீராத மனவேதனைகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் தீர்வதற்கு கோவில் குளங்களில் இருக்கிற மீன்களுக்கு நீங்கள் உணவிடுங்க. மீன்களுக்கு நீங்கள் பொறி வாங்கி போட்டு நீங்கள் வந்து டெய்லி நிரந்தோறும் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வரும்பொழுது உங்களுடைய பாவங்கள், மிகப்பெரிய கஷ்டங்கள் கூட நீங்கள் விலகும். நீங்கள் கோவில் மண்டபத்தில் இருக்கிற கோவில்களுக்கு வந்து நாய்களுக்கு விருந்தளிப்பது, குருவிகளுக்கு உணவு கொடுப்பது இது மாதிரி கொடுக்கும் பொழுது உங்களுக்கு வந்து ஜென்ம பாவங்கள் விலகும்னு சொல்லுவாங்க. கோவிலில் இருக்கிற மீன்களுக்கு வந்து கண்டிப்பாக உணவிடுங்க, உங்களுடைய மிகப்பெரிய தீராத கஷ்டங்கள் கூட தீரும்னு சொல்லுவாங்க. சக்தி வாய்ந்த பரிகாரம் செஞ்சு பாருங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வாராகியம்மனோட நிச்சயம் இருக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்புகளுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது காமதேனு வழிபாடு. பசு மாடுகளுக்கு எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்கள் வந்து தீனி அதனுடைய உணவுகள் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய பாவங்கள் வந்து குறையும். ஏழு ஜென்ம பாவங்கள், ஏழு தலைமுறை சாபங்கள் கூட நீங்கும்னு சொல்லுவாங்க. பசுமாடுகளுக்கு நீங்கள் வந்து முடிந்த வரைக்கும் எவ்வளோ உங்களுக்கு வந்து பழங்கள், கீரைகள் வகைகள் வாங்கி கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அரிசி இதெல்லாம் ஊற வச்சு நீங்கள் கொடுக்கலாம். கொண்டைக்கடலை, மச்சக்கடலாம், அரிசி இதெல்லாம் ஊற வச்சு நீங்கள் வந்து அதனுடைய இதுவோடு சேர்ந்து நீங்கள் கொடுக்கும்போது உங்களுடைய பாவங்கள் எல்லாமே கழியும். வீட்டில் வந்து காமதேனு சிலை வைத்து நீங்கள் வழிபாடு பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து மிகப்பெரிய பாவங்கள் கூட விலகுன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து வாராகியம்மனையும் தொடர்ந்து நீங்கள் வழிபடுங்க, எப்பேற்பட்ட தோஷங்களும் விலகும். சக்தி வாய்ந்த பரிகாரம் செஞ்சு பாருங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வாராகியம்மனோட நிச்சயம் இருக்கும், நல்லதே நடக்கும்.